புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி மீனவர் கிராமத்தில் மீனவர்கள் விரித்த வலையில் சிக்கிய கடல் பசுவை மீட்ட மீனவர்கள் உரிய சிகிச்சை அளித்து கடலுக்குள் மீண்டும் விட்டனர். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் முதல் தூத்துக்குடி வரை பறந்து விரிந்துள்ள மன்னார் வளைகுடா கடற்பகுதி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களின் சொர்க்க பகுதியாக திகழ்கிறது. மன்னார் வளைகுடாவில் மட்டும் 3600 மேற்பட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அழியும் தருவாயில் உள்ள அரிய வகை உயிரினங்களும் மன்னார் வளைகுடாவில் வசிக்கின்றன. அவற்றில் கடல் பசுக்களும் ஒன்று. பாண்டா கரடிகள் அரிய வகை மூங்கில்களை உண்டு உயிர் வாழ்வதைப் போல கடலில் இயற்கையாக வளரும் அரிய வகை பொருட்களை உணவாக உட்கொண்டு கடல் பசுக்கள் உயிர் வாழ்கின்றன. தற்போது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 200 குறைவான கடல் பசுக்களே உள்ளன. இந்த அரிய வகை கடல்வாழ் உயிரினத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் பணிகளில் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகத்தின் ஊழியர்கள் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடலில் கடல் பசுக்கள் விரும்பி உண்ணும் புற்களை வளர்க்கும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேலுக்குடி மீனவர் விரித்த வலையில் அழகிய குட்டி கடல் பசு ஒன்று சிக்கியது. உடனடியாக வலையிலிருந்து கடல் பசுவை மீட்ட மீனவர்கள் அதனை ஆசுவாசப்படுத்தி மீண்டும் கடலுக்குள் விட்டனர். தொடர்ந்து கடல் பசு துள்ளி குதித்தபடி கடலுக்குள் நீந்தி சென்றது. துரிதமாக செயல்பட்ட மீனவர்களை அதிகாரிகள் பாராட்டினர்.